வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ரேஷன் கடைகள் மீண்டும் செயல்படுத்த ஆளுநர் உத்தரவு. புதுவையில் இணையதளத்தின் மூலமாக பட்டா நகல் பெறும் திட்டத்தை புதுவை ஆளுநர் இன்று தொடங்கி வைத்தார். அப்போது புதுவை முதலமைச்சர், சபாநாயகர் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தற்போதைக்கு பள்ளி கல்லூரி திறப்பு இல்லை, அமைச்சர் பேட்டி. ஆகஸ்ட் 15 பிறகு துணைநிலை ஆளுநர் மற்றும் முதல்வருடன் ஆலோசித்து பள்ளி கல்லூரிகளை திறப்பது குறித்து முடிவு செய்யப்படும். அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்பு கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. புதுவை குடிமை பொருள் வழங்கல் துறையில் அமைச்சர் சாய் சரவணன் திடீர் ஆய்வு நடத்தினார். அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் மாதம் தோறும் அரிசி, சமையல் எண்ணெய் மற்றும் உணவு தானியங்கள் இலவசமாக வழங்க துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல். அரசு வேலை வாய்ப்பில் மண்ணின் மைந்தர்களுக்கு முன்னுரிமை, புதுச்சேரியில் மணியரசன் பரபரப்பு பேட்டி. யூனியன் பிரதேசமான புதுச்சேரியை முழுமையான மாநிலமாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் மணியரசன் பரபரப்பு பேட்டி. புதுச்சேரி அரசு பல் மருத்துவ கல்லூரியில் BDS படிப்பிற்கான இடங்களை 2022-23 கல்வியாண்டில் 40 இடங்களில் இருந்து 100 அதிகரிக்க ஆளுநர் தமிழிசை நடவடிக்கை. பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும் புதுச்சேரி பள்ளிகள். புதுச்சேரி கல்வே காலேஜ் மற்றும் வஉசி ஆகிய பழம்பெரும் 2 அரசு பள்ளிகள் பழமை மாறாமல் அதே அமைப்புடன் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட உள்ளன. புதுச்சேரி அரசு வழங்கப்படும் மானிய பொருட்களை ரேஷன் கடை மூலமாக வழங்க வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வலியுறுத்தல். புதுவையில் அனுமதியின்றி உண்ணாவிரத போராட்டம் நடத்த முயன்ற பிரெஞ்சு விடுதலைக்கார இயக்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் வருவாயின்றி நிதி நெருக்கடியில் தவிக்கும் நெட்டப்பாக்கம் கொம்யூன் நீக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் மனு அளித்தார் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் செயலர் ஜெகநாதன். புதுவையில் தடுப்பூசி செலுத்துபவர்களின் எண்ணிக்கை 7 லட்சத்தை தாண்டியுள்ளது. புதுச்சேரி கடலூர் எல்லையில் போலீசாரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட 20 பேர் மீது வழக்கு பதிவு. புதுச்சேரி தவளக்குப்பம் தனியார் வங்கியில் லாக்கரை உடைத்து கொள்ளை, அதிர்ஷ்டவசமாக 500,000 பணம் நகை தப்பியது. புதுவையில் கேபிள் டிவி வரி செலுத்தாதவர்களின் இணைப்புகளை துண்டிக்க நடவடிக்கை மேற்கொள்ள புதுவை நகராட்சி முடிவு செய்யப்பட்டுள்ளது. உயர் இரத்த அழுத்த நோய் குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பது அவசியம், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை அறிவுறுத்தல். புதுவையில் சிறப்பாக சமூக பணி, கல்வி பணி, நாட்டு நலப்பணி மற்றும் பல வகையான சேவை பணியாற்றி வரும் தொண்டு உள்ளம் கொண்ட மனிதர்களை பாராட்டும் வகையில் இன்ஸ்பயர் ஐகான் விருது வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு இந்த விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 நபர்கள் அவர்களுடைய சமூக அக்கறை மிகவும் பாராட்டுக்குரியது. நமது இளைஞர்களை IAS, IPS போன்ற உயர் பதவிக்காக இளைஞர்களை போட்டித் தேர்வுக்கு தயார் செய்வதுடன் தன்னம்பிக்கை வளர்த்தல், மேலாண்மை திறன்களை வளர்த்தல் போன்ற எல்லா விதமான திறன்களை வளர்த்து அவர்களை வாழ்வில் வெற்றி பெற செய்வதே இன்ஸ்பயர் IAS அகாடமியின் தலையாய நோக்கமாகும். இன்றைய வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குபவர்கள் ஸ்ரீ VNM ஜுவல்லர்ஸ், விஜயலட்சுமி நகை மாளிகை, காமராஜ் சாலை, புதுச்சேரி. தங்கம் 1 கிராம் 4,500 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 73 ரூபாய் 10 பைசா இன்று 10 காசுகள் அதிகரித்துள்ளது. விமான பணிப்பெண், விமான பணியான் பயிற்சிக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏரோஸ்டர்ஸ், ஃபிளைட் ஸ்டிவார்ட், ஏர்போர்ட் கிரவுண்ட் க்ரூ, ஏர் டிக்கெட்டிங், பிட் செலெக்ஷன் அண்ட் ஃப்ரீ செமினார் ஆன் சாட்டர்டே. ஃபார் மோர் டீடைல்ஸ், ஆர்ட் ஸ்கூல் ஆஃப் ஏவியேஷன், ஸ்கூல் டெவலப்மெண்ட் லேர்னிங் சென்டர், நம்பர் 104 காமாட்சி அம்மன் கோவில் ஸ்ட்ரீட், நியர் MG ரோட், பாண்டிச்சேரி. இன்றைய பெட்ரோல் விலை 102 ரூபாய் 1 பைசா, இன்று 6 காசுகள் குறைந்துள்ளது. இன்றைய டீசல் விலை 93 ரூபாய் 51 பைசா, இன்று 6 காசுகள் குறைந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.